இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறோம் இன்புட்டில், அந்த நம்பரில் இருக்க கடைசி டிஜிட்டை பிச்சு ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க 5, வெல்கம் டு கைநாட்டு, நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம இந்த கடைசி டிஜிட்டை பிச்சு இப்படி ஃபஸ்ட்டில் கொண்டு வரலான்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்புட்டில் இப்படி இருக்கு, சின்ன டிஜிட்டாகவே வச்சுக்கோமே, இவ்வளோ பெரிய டிஜிட் இப்படி இருக்கு. இதில் எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா, இந்த ஒரு டிஜிட்டை மட்டும் பிச்சு முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு 256 வரணும். அதாவது 2567 இன்புட் கொடுத்தோம்னா 7256 எனக்கு அவுட்புட் வரும். இதைத்தான் பார்க்க போகிறோம். இதுக்கான லாஜிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட்டில் 2567. ஸோ இதுலேருந்து இந்த ஏழை பிச்சு முன்னாடி கொண்டுட்டு வரணும். இந்த ஏழை பிச்சு என்ன பண்ணணும், முன்னாடி கொண்டு வரணும். இப்படி ஒரு நம்பரில் கடைசி டிஜிட்டை மட்டும் வெளியில் எடுக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். 2567 மாடுலஸ் 10 பண்ணோம்னா 7 தனியாக வந்துடும், ரிமைண்டர். ஸோ அடுத்து இந்த 7 எடுத்தாச்சு, இந்த டிஜிட்டை மட்டும் கொண்டு வரணும்னா 2567 பை 10 பண்ணோம்னா 256.7 இன்டீஜராக இருந்தால் 0.7 ட்ரங்கேட்டாக என்ன கிடைக்கும், 256 கிடைச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு பேர் கொடுத்துருவோம். இது ரிமைண்டர் வரனால ஆர் கொடுத்துருவோம், கோஷன்ட் வரனால கியூ கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இப்போ இதை ஆர் இன்டூ 1000 ப்ளஸ் கியூ, அதாவது 7 into 1000 plus 256 which is equal to 7000 plus 256 which is equal to 7256 கிடைச்சிருச்சு ஆன்சர். ஸோ இந்த 1000க்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா 10^3 யூஸ் பண்ணலாமா? ஸோ 1000க்கு பதிலாக என்ன பண்ணலாம், 10^3, அதாவது 1க்கு அப்புறம் எத்தனை 0 இருக்கோ அதை பவர் பண்ணிக்க போகிறோம். இதே என்னுடைய இன்புட்டு 237 இருக்குது. 7 தனியாக பிச்சு எடுத்துருவேன், 23 பிச்சு எடுத்துருவேன். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா 7 × 10^2 + 23, அதாவது 700 + 23 விச் இஸ் ஈக்வல் டு 723. இப்போ பாருங்கள், இது 7 பிடிஞ்சு வந்துருச்சா, லாஸ்ட் டிஜிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போது இது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இங்கே டிஜிட்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குது, 3. அப்போது 3ங்கும் போதும் இங்கே வந்து பவர் 2 பண்ணணும். இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 4. அப்போ 10^3 என்ன பண்ணணும், 3 பண்ணணும். அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிச்சி அந்த டிஜிட்ஸ் கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை -1 பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம லாஜிக் ஓவர். அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராமை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். முதல் எழுத்தோன்னா வாய் மெயின். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ இன்புட்டில் 4 டிஜிட் கொடுத்தோம்னா 10^3 வரணும். இன்புட்டில் 5 டிஜிட் இன்புட் கொடுத்தோம்னா 10^4 வரணும். 3 டிஜிட் நம்பர் கொடுத்தோம், 10^2 வரணும். ஸோ பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா math.h குள்ளே இருக்குது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? math.h இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ இன்புட்ஸ் வேரியபிள்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்னா எல்லாமே இன்டிஜர் வேரியபிள்ஸ். இன்ட் n என்னுடைய இன்புட், r கடைசி டிஜிட்டு, q கடைசி டிஜிட்டை தவிர மற்ற டிஜிட்ஸ், dig=0. dig-ன்றது என்ன தவிர நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எவ்வளோ டிஜிட்னு இருக்கின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேரியபிள் வச்சுக்கிறேன், dig-ன்னு வச்சுக்கிறேன், 0 இன்ஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த இன்புட் n, rன்றது கடைசி டிஜிட், qன்றது கடைசி டிஜிட்டை தவிர மற்ற டிஜிட்ஸ், dig-ன்றது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, கடைசி ரிசல்ட் res. முடிஞ்சிருச்சு. இப்போ இன்புட் வாங்கணும், ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கணும். ஸோ அதனால் ஒரு பிரிண்ட் ஆஃப் என்டர் நம்பர் பிரிண்ட் ஆஃப். ஸோ உடனே கீபோர்டில் கொடுக்குற வேல்யூ ப்ரோக்ராம்குள்ளே வரணும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு.
So or scan off. Yenna da vaanga poran integer so percentage d ampersand n. Modho eduthonna r is equal to n modulus 10 so kadasi digit pichiten q is equal to n by 10 kadasi digit thavira matha digits enga irukku q irukku so adutha number of digits kandupidikkanum idukana program na yerkena nadathi irken description la link irukku paathukonga n greater than 0 n is equal to n by 10 modha eduthonna dig is equal to dig plus 1 so idoda enna aipochu number of digits dig la kandupidichirom ana adu use pannumbodhu minus 1 pannikalam yen pathinga 4 digit input kodutha 10 power 3 3 digit input kodutha 10 power 2 appo and dig la 4 nu irukum minus 1 pannikalam so ipo final result adutha enna pananum final result inge eduthiruma inge paatha theriyuma onnu prachana illa appo final result la RES equal to R into power of 10, DIG minus 1 plus Q. What did you watch? So, result R into 10 power DIG minus 1 plus another Q. Is abbe enna pannirundidha? Print pannirundidha. Print of percentage D. Yes, இங்க ஆரம்பிச்சோம் ப்ரோக்ராம இங்க முடிச்சிட்டேன் இப்போ இதை அப்படியே மேனுவல் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்துருவோமா கம் ஆன் இப்போ இன்புட்ல சிம்பிளான ஒரு இன்புட் கொடுத்து மேனுவல் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்துருவோம் n is equal to 235 இதுதான் இன்புட்ல கொடுத்துருக்கேன் எனக்கு ஆக்சுவலா அவுட்புட்ல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 523 வரணும் ஸோ இன்புட் nல வந்து இதை வாங்கியாச்சு அடுத்த லைன்ல என்ன இருக்கு ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 235 மாடுலஸ் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 5 கடைசி டிஜிட் வந்துருச்சு வெளியில ஸோ அடுத்த லைன்ல எனக்கு கியூ கியூ இஸ் ஈக்குவல் டு 235 பை 10 விச் இஸ் ஈக்குவல் டு 23.5 எல்லாமே இன்டீஜர் ஸோ அந்த 0.5 வில் பி ட்ரங்கேட்டட் ஸோ 23 தனியாக வந்துருச்சு 5 தனியாக வந்துருச்சு டிஐஜியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆக்சுவலாக டிஐஜியில் என்ன இருக்கும்னா 3 இருக்கும் ஏன்னா மூணு தானே டிஜிட் இருக்குது 1, 2, 3 ஒரு டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் ஸோ டிஐஜியில் என்ன இருக்கும் 3 இருக்கும் இதற்கான மேனுவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம போன ப்ரோக்ராம்லேயே பார்த்துருக்கோம் கீழே லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம் ரிசல்ட்டை எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம் ஆர்இஎஸ் ஈக்குவல் டு 5 into power of 10, DIG minus 1 plus 23, which is equal to 5 into 10 power 2 plus 23, which is equal to 500 plus 23, which is equal to 523. முடிஞ்சு போச்சா இதை பிரிண்ட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு தட்ஸ் ஆல் ப்ரோக்ராம் இஸ் ஓவர் இதை நம்ம சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம்னா தெளிவாக இருக்கும் சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம்புரிஞ்சிருக்கணும் அப்படி புரிந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக்கை கொடுங்க அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்